ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அருளிய யோக சூத்திரத்தில் சமாதிவாதத்தில் முதல் சூத்திரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நமது அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றது, நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம காண உள்ளது அவருடைய யோக சூத்திரத்தில் இரண்டாவது சூத்திரம், யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறாரு. இது வந்து இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய ஒரு அருமையான பயிற்சி. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மனதில் எழுகின்ற எண்ணங்களை அழித்தலே யோகம் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதருடைய மனங்களில் எழுகின்ற எல்லா எண்ணங்களையும் செயல்படுத்த முடியாது. நீங்கள் தனிமையில் அமர்ந்து காலை முதல் இரவு வரை நாம் எண்ணங்களெல்லாம் எண்ணினோம் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க, ஒன்றுமில்லை. ஒரு மணி நேரம் நம் மனதில் எழுந்த எண்ணங்களை அப்படியே எழுதினாலே நமது வாழ்க்கைக்கு உகந்த எண்ணங்களாது, இன்றைக்கு தேவையான எண்ணங்களா அப்படின்னா, நிச்சயமாக அது ஏதாவது ஒன்று தான் இருக்கும், இல்லை இரண்டு தான் இருக்கும். மற்ற எண்ணங்கள் எல்லாமே தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. அப்படி நிறைய எண்ணங்கள் எழுகின்ற பொழுது நம் உடலில் உஷ்ணம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதிகமாக எண்ணங்கள் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பல வகையான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை விருத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறாரு. எண்ண அலைகளை விருத்தி விடைய செய்யக்கூடாது. அப்போ ஒரு எண்ணம், அது நல்ல எண்ணமா தீய எண்ணமா, முதல்லே நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். இந்த எண்ணம் எனது வாழ்க்கைக்கு உகந்ததா, வாழ்க்கைக்கு உகந்ததல்லையா? அப்போ இது ஒரு எதிர்மறையான எண்ணம், இந்த எண்ணத்தை நான் விருத்தி அடைய செய்தால், சித்த விருத்தி அடைய செய்தால் அது எனக்கு தீங்கை விளைவிக்கும். அப்போ நமக்கு தேவையற்ற எண்ணங்களை நாம் ஆராயாமல் அந்த எண்ணத்தை விருத்தி அடைய செய்த காரணத்தினால் நமக்கு ஒரு இரத்த அழுத்தம் ஏற்படுகின்றது. நம் உடலில் உஷ்ணத்துடைய தன்மை மாறுபடுகின்றது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார், மனிதனுடைய மூன்று குணங்களை சொல்கிறாரு, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். அப்போ இந்த மூன்று குண அதிர்வலைகளினால் ஆனவர்கள் தான் மனிதர்கள். தமோகுணம் அப்படிங்கிறது ஒரு சோம்பல், சுறுசுறுப்பின்மை, எதிர்மறை எண்ணங்கள் அடங்கிய குணங்கள். ரஜோகுணம் தாம்பிகமாக இருப்பாங்க, நல்ல குணங்கள். சத்வகுணம் அப்படிங்கிறது ரொம்ப சாத்விகமான, நல்ல அமைதியான மனிதனாக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய எண்ண உணர்வலைகளை உடையவர்கள். இந்த மூன்றுமே நம்மிடம் இருக்கின்றது. நமக்குள் எழுகின்ற எண்ணங்கள், சித்தம்னா எண்ணம், அந்த எண்ணத்தை நாம் விரித்தடைய செய்கின்ற பொழுது, எதிர்மறையான எண்ணங்களை விரித்தடைய செய்யும் பொழுது நமது வாழ்வில் இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வருகின்ற பொழுதே அதை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்திற்கு விருத்தி அடைய செய்யக்கூடாது. இப்போ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சூத்திரம் பொருந்தும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் இந்த யோக சூத்திரம் இரண்டாவது சூத்திரம் பொருந்துகின்றது. இன்றைக்கு பாருங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு நபர்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கின்றது. ஐஎம் ஏ பிபி பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, தனது பெயரை மறந்தே. அப்போ தினமுமே மாத்திரை சாப்பிடுகின்றார்கள். காரணம், அவர்களுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை விருத்தடைய செய்த காரணத்தினால் ஒரு கவலையான ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அந்த எண்ணத்தை விருத்தி அடைய செய்து 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 அந்த விருத்தி அடைந்த காரணத்தினால் உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ நாம் வந்து எண்ணங்களை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சித்தத்தை எண்ணங்களை விருத்தி அடையாமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலும் நமக்குள்ள தான் இருக்குது. ஒரு எண்ணம், ஒரு தீய எண்ணம், அது விரித்தடையாமல் இருப்பதற்கு நாம் நிச்சயமாக ஒரு பயிற்சி எடுக்கணும். ஆக இல்லாதான் நம்ம வந்து வெறும் யோக சூத்திரமாக பார்க்கலை, அந்த சூத்திரத்தோடு சேர்ந்து ஒரு பயிற்சியும் பார்க்குறோம். அப்போ அந்த சூத்திரத்தோடு சேர்ந்து யோக பயிற்சியும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழலாம், நமது எண்ணங்களை விரித்தடைய செய்யாமல் வாழலாம். அப்போ ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஒரு மனிதன் விரித்தடைய செய்கின்ற பொழுது வாழ்வில், தனது உடலில், மனதில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதில் ஏற்படுகின்ற முதல் பிரச்சனை இரத்த அழுத்தம். அப்போ எண்ணங்களை நாம் எப்படி கையாளணும், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணத்தை எப்படி நாம் விரித்தடைய செய்யாமல் இருக்கணும், அதற்கு நம்ம உடம்புல சுரப்பிகள் எப்படி இயங்கணும், அதற்குரிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா இவர் அளித்த இரண்டாவது சூத்திரத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும்.
இப்பொழுது எண்ணங்களை தேவையற்ற எண்ணங்களை விருத்தடைய செய்யாமல் இருக்கக்கூடிய யோக பயிற்சி முறைகளை தெளிவாக காண்போம். நேர்களே, நம்ம சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை விருத்தடைய செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான யோக பயிற்சியை பார்க்க போகிறோம். அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. இப்போ முதலில் செய்யக்கூடிய முத்திரை சங்கு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை பொறுமையாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 கட்டைவரலும் நேராக வச்சுக்கோ. எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். யாராருக்கெல்லாம் அதிகமான எண்ண விருத்திகள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ண விருத்திகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் இந்த சங்கு முத்திரையில் 5 நிமிடங்கள் இருங்க. சாதாரணமாக அந்த மாதிரி அதிக எண்ண விருத்திகள் இல்லாதவர்கள் 2 நிமிடம் இருங்க. காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மனதில் ஒரு சஞ்சன நிலையில் ஏற்படுகின்ற பொழுது இந்த முத்திரையில் 2 நிமிடங்கள் இருக்கணும். அப்போ அந்த சித்த விருத்திகள் எல்லாமே நமக்கு ஒடுங்க ஆரம்பிச்சிடும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே அடுத்து ஒரு சின் முத்திரையை பண்ண போகிறாங்க. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இதிலேயே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த 2 முத்திரையுமே நமது மனதில் எழுகின்ற நெகட்டிவ் தாட்ஸினுடைய விருத்திகள், எதிர்மறை எண்ணங்களை விருத்தடைய செய்யாமல் கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரும். இது சிறியவர் பெரியவர் அனைவருக்குமே உகந்தது. இப்போ இந்த 2 முத்திரைகளையுமே வஜிராசனத்தில் அமர்ந்து செய்யும் பொழுது இதனுடைய பலன் இரட்டிப்பாக இருக்கும். இப்போ பொறுமையாக கால்களை நீட்டி வஜிராசனம் போட்டுக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜிராசனத்திலே பயிற்சி பண்ணுங்க. 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை சங்கு முத்திரை. பொறுமையாக எல்லா கைகளையும் சேர்த்துட்டு 2 கட்டைவரல் நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். எல்லா விரல்கள்லையுமே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளழுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியிடுங்க. அதன் பிறகு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பயிற்சி செய்யணும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கைகளை நேராக வச்சுக்கோங்க. சின்முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மற்ற 3 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது மூக்கு நுனியில் அப்படியே பாருங்கள். மூக்கு நுனியில் உங்களது உணர்வை மூக்கு நுனியில் அப்படியே வச்சு இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூக்கு நுனியில் மனதை நாம் குவியச் செய்கின்ற பொழுது எண்ணங்கள் ஒடுங்கும். தேவையற்ற எண்ணங்கள் ஒடுக்கப்படுகின்றன. இரண்டு நிமிடம் அந்த மூக்கு நுனியிலே அப்படியே உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். எண்ணங்கள் சாந்தம் சாந்தமாக பொறுமையாக ஒடுங்க ஆரம்பிச்சிடும். நேர்களே, பொதுவாகவே மனிதர்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே முடிவு எடுக்கும் பொழுது அது சரியான முடிவாக இருக்கணும். ஸோ எப்போ அது சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னா, மனதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிலை, இப்போ மகரிஷி பதஞ்சலியை பொறுத்த மட்டுக்கும் முதல் நிலை சஞ்சல நிலை அப்படிங்கிறார். சஞ்சல நிலையில் வந்து நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. இப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய அந்த நிலையில் ஃபஸ்ட்டு மனம் தடுமாறுகின்ற நிலையாக இருக்கும்.
அப்போ அந்த சஞ்சல நிலையில் அறிவுபூர்வமான சிந்தனை தெளிவு இருக்காது. அதில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். இரண்டாவது மந்த நிலை, அதை கொஞ்சம் திங்க் பண்ணும்போது அது அடுத்த கட்டத்துக்கு வர்றோம், அப்பொழுதும் நம்ம முடிவு சரியான முடிவாக இருக்காது. மூன்றாவது பல்முக நிலை, சித்தம் ஒரு மையத்தில் தன்னை நிலைநிறுத்த முயலும். மீண்டும் இது சரியா இது சரியா அப்படியே நம்ம யோசனை செஞ்சுக்கிட்டே போனோம்னா பல்முக நிலைக்கு வருவோம். அதற்கப்புறம் ஒருமுக நிலை, மனம் ஒருமுகப்பட நிலைக்கு முயல்கின்றது. மீண்டும் அதில் அப்படியே மனசை கூர்ந்து இதை செய்யலாமா வேண்டாமா. கடைசியாக பார்த்திங்கன்னா மூடு நிலை, எண்ணம் கரைந்த சமாதி நிலையாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு உணர்ச்சி ஒரு சிந்தனை ஏற்படும், இதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது. அப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, சராசரி மனிதர்கள் அதாவது சஞ்சல நிலையிலேயே முடிவெடுத்துடுறாங்க. ஆகையினால்தான் தன அவர்களுடைய வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ அறிவுபூர்வமாக நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்டமாக சாதாரண விஷயமாக இருந்தாலும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்து மனம் சிந்தனை செய்து கொண்டே செல்லும் பொழுது தான் ஒவ்வொரு நிலையிலிருந்து நாம் இறங்கி கொண்டே வருவோம். அதாவது சஞ்சல நிலையிலிருந்து மந்த நிலைக்கு வருவோம், மந்த நிலையிலிருந்து பல்முக நிலை, அப்புறம் ஒருமுக நிலை, கடைசியாக மூடு நிலை, அறிவுபூர்வமாக சிந்தனை செய்கின்ற அற்புதமான நிலை. இதற்கெல்லாம் இந்த பயிற்சி பயன்படுகின்றது. இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்கின்ற சங்குமுத்திரை சின்முத்திரை இவை அனைத்துமே நமக்குள் எழுகின்ற சித்த விருத்திகளை தேவையற்ற எண்ணங்களை நீக்குவதற்கு முதலில் பயன்படுகின்றது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெற்றி. அப்போ நமது சிந்தனையில் தெளிவு ஏற்படுகின்றது. எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றுக்கொண்டே சென்றால் உடலில் இரத்த அழுத்தம் ஏற்படும், இரத்த ஓட்ட மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்றது. அப்போ நம்ம எதிர்மறை எண்ணங்களை நாம் சித்த விருத்தி அடையாமல் செய்வதற்கு தான் இன்றைக்கு இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய சங்குமுத்திரை சின்முத்திரை பார்த்தோம், சுகாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய சங்குமுத்திரை சின்முத்திரை பார்த்தோம். அப்போ இந்த இரண்டு முத்திரைகளையுமே நாம் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது, இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு பயன்படுகின்றது. இது முதலில் கிடைக்கக்கூடிய ஒரு முழுமையான வெற்றி. இரண்டாவது, ஒவ்வொரு மனிதனும் எடுக்கக்கூடிய முடிவு, தனது சொந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், இந்த டெசிஷன்னு சொல்கிற பாருங்க, அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கும். நாம் வந்து சஞ்சல நிலையில் முடிவெடுக்க மாட்டோம், மந்த நிலையில் முடிவெடுக்க மாட்டோம். மனம் ஒருமுகப்படுகின்ற ஒரு ஒருமுக நிலையிலும் மூடு நிலையிலும் அறிவுபூர்வமாக நமது முடிவு இருக்கும். அப்போ இது மாணவர்களுக்கும் உகந்ததாக அமைகின்றது. இப்போ பள்ளியில் படிச்சுட்டு வராங்க, நாளைக்கு அவங்களுக்கு பரீட்சைன்னு வைத்துக்கொள்ளுங்கள், நாளை பரீட்சை இன்றைக்கு பள்ளியில் பாடம் படிக்கணும், அவனுடைய சக மாணவர்கள் வந்து நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க, அப்போ சஞ்சல நிலையில் நம்ம சினிமா பார்த்தா நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தாங்கன்னா அடுத்த நிலைக்கு வந்துடுவாங்க, நாளை நமக்கு பரீட்சை, இன்றைக்கு நம்ம சினிமா செல்வது தவறு. அப்போ நம்ம பரீட்சையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் செல்லலாம், அது அறிவுபூர்வமான நிலை. அந்த நிலைக்கு மனிதனை கொண்டு வருவதற்கு இந்த பயிற்சிகள் பயன்படுகின்றன. அப்போ இன்றைக்கு இரண்டாவது சூத்திரத்தில் நான் பார்த்தது இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழலாம். அந்த இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழணும்னா யோக சித்த விருத்தி நிரோதகா, நேர்மறை எண்ணங்களும் சரி மறைமுகமான எதிர்மறை எண்ணங்களை விரித்தடைய செய்யாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ வேண்டுமென்றால் இன்றைக்கு செய்த வஜ்ராசனத்தில் செய்த சங்குமுத்திரை சின்முத்திரை இந்த பயிற்சியையும் தொடர்ந்து நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து வாருங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் மூன்றாவது சூத்திரம் நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது என்ற நிலையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.